சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் தவறி விழுந்த நபரை மீட்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரம். வணக்கம். இன்று காலை எழும்பூர் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றில் ஒரு வயதானவர் தவறி விழுந்திருக்கிறார். அவருக்கிட்ட ஒரு மனநிலை சரியில்லாது என்று முதற்கட்ட தகவல் தெரியப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பொதுமக்கள் காவல்துறைக்கு புகார் அடுத்து தொடர்ச்சியாக அங்கு தீயணைப்புத்துறை வாகனங்கள் மூலமாக அவரை மீட்டெடுக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கூவம் ஆற்றில் அதிகமாக ஆகாய தாகமலை படர்ந்து கிடக்கும் ஒரு குப்பை பகுதியில் அவர் மாட்டிக்கொண்டதால் அவரை மீட்கும் பணியில் தொடர்ச்சியாக தீயணைப்புத்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தண்ணீர் விழுந்தவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு குப்பை மேடான தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய ஒரு குப்பை மேடான பகுதியாகும். அடர்ந்த ஆகாய தாமரை ஆங்காங்கே சூழ்ந்திருப்பதால் அவரை மீட்டெடுக்க முடியாமல் மிகப்பெரிய சிரமம் ஏற்படுகிறது. குறிப்பாக போட் மூலியமாக அவரை மீட்டெடுக்கலாம் என்ற அடிப்படையில் முதற்கட்ட ஆய்வில் இறங்கிய தீயணைப்புத் துறையினருக்கு அந்த போட் ஆனது ஆகாய தாமருக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. நீர் இருக்கும் பகுதியில் மட்டுமே சேர்ந்த போட் ஆனது ஆகாய தாமருக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. தொடர்ச்சியாக அவரை மீட்டெடுப்பதில் மிகப்பெரிய சவால் நிறைந்த பணியாக இருக்கிறதும் அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரிகிறது. தொடர்ச்சியாக அவரை மீட்டெடுக்கும் பணியில் அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வழியை கிட்டத்தட்ட மிகுந்த அடசல் நிறைந்த ஆகாய தாமரை குவிந்து கிடக்கும் அந்த குப்பை மேடான கூவமாற்றின் உள்ளே தற்போது அவரை மீட்டெடுக்கும் பணியில் தீயணைப்புத் துறைகள் வேகமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 7 மணிக்கு அவர் விழுந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை 7 மணிக்கு விழுந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் புகார் அடைத்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு அவரை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு குப்பை மேடான ஆகாய தாமரை சூழ்ந்திருக்கும் இந்த இடத்தில் அவரை மீட்டெடுப்பதற்கு மிகுந்த சிரமமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது வரை 3 மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டெடுப்பதில் போராடி வருகிறார்கள். அதிக அளவு குப்பை, அதாவது இந்த இடமானது வடிகட்டும் பகுதியாகும். குறிப்பாக இந்த இடத்தில் வடிகட்டிதான் இந்த நீர் கடலுக்கு சென்று சேர்க்கிறது. எனவே ஒட்டுமொத்த குப்பைகளையும் அதே போல ஆகாய தாமரைகளையும் இந்த இடம் படர்ந்து குப்பைகளை வடிகட்டும் இடம் என்பதால் இந்த இடம் அதிக அளவு குப்பைகளை சூழ்ந்திருப்பது. எனவே இந்த இடத்தில் படகானது செல்ல முடியாமல் தற்போது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தீயணைப்புத் துறையினர் இன்று காலை முதலே 3 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி அவரை மீட்டெடுக்கும் பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது வரை அவரை மீட்டெடுக்க முடியவில்லை. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களையும் அந்த ஆற்றில் இறக்கிவிட்டு அவரை மீட்டெடுக்கும் பணியில் தற்போது காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். கூவம் ஆற்றில் தவறி விழுந்த நபரை மீட்க தீயணைப்புத் துறையினர் போராடி வரும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.